வணக்கம் நண்பர்களே, இந்த எபிசோடில் தாத்தா உங்களுக்கு சொல்ல போகிற கதை என்னென்னா, மலையின் சூனியக்காரி. இந்த கதை இங்கிலீஷில் இருக்கும், அதை நான் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஜெயின் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு 16 வயசு. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் சின்ன சின்ன வேலையை செஞ்சு அவனோட வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு வேலை தேடி போனான். அங்கே அந்த கிராமத்தை பார்த்ததும், அப்பாடா ஒரு கிராமம், எனக்கு ரொம்ப பசிக்குது, இங்கே சாப்பிட ஏதாச்சும் கிடைக்கும், எனக்கு யாராச்சும் தங்க இடம் கொடுப்பாங்க, நாளைக்கு இங்கே வேலை தேடிக்கலாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். ஆனால் அந்த கிராமத்தில் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அங்கே அவனை யாரும் வீட்டில் சேர்த்துக்கல, எல்லாரும் இங்கே வராதன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டாங்க. கடைசியா என்னடா வினோதமாக இருக்கு, சரி இன்னைக்கு நைட்டு நான் இந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு இன்னொரு கிராமத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, டேய் பையா இங்கே வா அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. சீக்கிரம் உள்ள வா, வேற யாரும் நான் உன்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டேன்றதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்து அவன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அவன் ஆச்சரியத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அந்த அம்மா கிட்டே கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா, 18 வயசு கீழே இருக்கிற யாரையும் வீட்டில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு இந்த கிராமத்தில் ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த கிராமத்தில் குழந்தைங்களே இல்லையா அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, முன்னாடி இருந்தாங்க, ஆனால் சக்குடின்ற தீய சூனியக்காரி அவங்க எல்லாரையும் மீனாக மாற்றிட்டா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்னு ஆச்சரியமாக அந்த பையன் கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த தீய சூனிய கிழவி அவள் மறுபடியும் இளமையாகிறதுக்காக 100 குழந்தைங்களை மீனாக மாற்றணுமா, அவள் ஏற்கனவே 99 குழந்தைங்களை அந்த மாதிரி மீனாக மாற்றிட்டாலாம், இப்போ அந்த சூனியக்காரி அந்த 100வது குழந்தையை தேடிக்கிட்டு இருக்காளாம், அதனால தான் எந்த சின்ன பசங்களையும் இந்த கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது, ஆனால் நீங்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்களே, ஏன் அவளை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா, நாங்கள் ஒரு தடவை முயற்சி செஞ்சோம், ஆனால் அவள் அந்த மலையை சுற்றி கவச மந்திரத்தை போட்டு வச்சிருக்கா, அதை தாண்டி எந்த பெரியவங்களும் அவகிட்ட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சக்குடியை பற்றி கவலைப்படாத, நாளைக்கு காலையிலேயே முத வேலையாக இந்த கிராமத்தை விட்டு கிளம்பிடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஜெயின் அந்த அம்மா கிட்ட பெரிய முகம் பார்க்குற கண்ணாடி அவனுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா, ஆமாம் இருக்குது, ஆனால் ஏன் உனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெயின், அந்த சூனியக்கரியை எப்படி வீழ்த்தணும்னு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்கிறான். அதை கேட்டு பயந்து போய் அந்த அம்மா, இல்லை போகாத, நீ அங்கே போனால் உனக்கும் அவள் சூனியம் வச்சிருவா அப்படின்னு சொல்லி நிறுத்த பார்க்குறாங்க. அதுக்கு தைரியத்தோட ஜெயின், என்னை நம்புங்க, எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது அப்படின்னு சொல்கிறான். ஜெயினோட பேச்சை கேட்டு அந்த அம்மாவும் கண்ணாடியை கொடுத்து அனுப்பிடுறாங்க. சூனியக்காரியோடைய மலை அடைஞ்சதும் ஜெயின் சின்ன பையனாக இருந்ததுனால கவச மந்திரம் அவன் மேலே வேலை செய்யலை. ஜெயின் மலை ஏறி போகும்போது நிறைய மீன்கள் இருக்கிற ஒரு குளத்தை பார்க்குறான். அந்த மீன்கள் எல்லாம் சூனியக்காரியால் மீன்களாக மாற்றப்பட்ட குழந்தைகள். அந்த குளத்தை தாண்டி போகும்போது அங்கே ஒரு பெரிய வீடை பார்க்குறான். அதுதான் அந்த சூனியக்காரியோட வீடு. இப்போ நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே போகிறான். ஜெயின் அந்த சூனியக்காரியோட வீட்டை அடைஞ்சதும் வீட்டு கதவை தட்டுறான். தட்டினதும் உள்ள இருந்து சூனியக்காரி, யார் அந்த கதவை தட்டுறது அப்படின்னு கோபமாக கேட்டான். அதுக்கு ஜெயின், சூனியக்காரின் தெரிஞ்சும் அதை காட்டிக்காம அங்கே உள்ள கிராமத்தில் அவனுக்கு தங்க இடமும் உணவும் கொடுக்கலன்னு சொல்லி அந்த சூனியக்காரிக்கிட்ட உதவி கேட்குற மாதிரி நடித்தான். அந்த சூனியக்காரியும் ஒரு சின்ன பையனை பார்த்ததும் இளமை மந்திரத்தை இதோட பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப பூரி படைஞ்சா, நான் உனக்கு சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி ஜெயின் மேலே மந்திரத்தை ஊதுனான். சரியான நேரத்தில் ஜெயின் திரும்பினதும் அவன் முதுகில் உள்ள கண்ணாடியில் அந்த மந்திரம் பட்டு பிரதிபலிச்சு அந்த சூனியக்காரி மேலேயே அவளோட மந்திரம் பட்டு மீனாக மாறிட்டா. அந்த சூனியக்காரி சக்குடி மீனாக மாறினதும் குழந்தைங்க மேலே உள்ள மந்திரம் எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. அந்த குழந்தைங்க எல்லாம், நாங்கள் எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தைங்கள்லேருந்து ஒரு சின்ன பொண்ணு மட்டும் ஜெயின் கிட்ட வந்து அந்த மீனை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஜெயின், சுறாக்களுக்கு இரையாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மீனை கடல்ல தூக்கி போட்டான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சக்குடியை பத்தி யாருமே எதுவுமே கேள்விப்படல. அந்த கிராமத்துல உள்ள எல்லாரும் அமைதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஜெயினும் இனிமே கிராம கிராமமா சுத்தி திரியணும்ன்ற அவசியப்படல. ஏன்னா அந்த கிராமத்தில் அவனுக்கு தங்க இடம் கொடுத்த அந்த அம்மாவே அவங்களுக்கு பிள்ளையா அவனை தத்தெடுத்துக்கிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை போல் நிறைய கதைகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள்.